நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம எனக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோஸ் பார்த்தலாம், தொடர்ச்சியாக லைவ் டெமோஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2022. நேற்று ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கூட, எவ்வளோ தூரம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சோ அவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்கிருச்சு. அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு பெரிய அளவில் மூமெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எதாவது ட்ரேட் கிடச்சதுன்னா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் புலோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்றதுனால நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 2 லாட் நான் பை பண்ணிக்கிறேன். 33,500 புட் ஆப்ஷனில் வந்துட்டு 2 லாட்டு நான் இந்த இடத்துல பை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறனால ஒரு 2 லாட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பாட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு ஒரு நல்ல டவுன் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கிறேன். நம்ம எப்பவும் போல் ஒரு 10 அல்லது 20 ரூபா அந்த மாதிரி நம்ம டார்கெட் வச்சு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கீழே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு ஒரு 688 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஒரு 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் எடுக்கலான்ற மாதிரி தான் எய்ம் பண்ணேன். கிட்டத்தட்ட 1000 ரீச் ஆச்சு. சரி, நான் 1000க்கு மேலே போகும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தான், அதாவது இன்றைக்கி டேவோட க்ளோசிங் லெவல் இந்த இடத்துல இருக்கிறனால இந்த இடத்துலருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற ப்ராஃபிட்டோட நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் டக்குன்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ப்ரீமியமே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல வால்டைல் மாதிரி தெரியுது, மேலே கீழே மூவ்மெண்ட் நடக்குது, ஆனால் ப்ரீமியம் வந்து எந்த சைடுமே வந்துட்டு பெருசாக இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு 10 ரூபா டார்கெட்டும் கூட ரீச் பண்ணுறது ரொம்பவுமே கடினமாக இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா ட்ரேட் பண்ணோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் வந்துட்டு அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்ததாக ட்ரேட் கிடச்சா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு கால் சைடில் வந்துட்டு ஒரு 2 லாட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேலே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அதோட வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த ரிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் வந்து 2 லாட் நான் பை பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம அதிகமாக டார்கெட் வைக்க தேவையில்ல, ஒரு 10 ரூபா மட்டும் டார்கெட் வச்சாலும் கூட போதும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆகிட்டு மேலே போனோம் போகுமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிது. நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் கூட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரீமியம் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆக கிடையாது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருந்தாலும் கூட 10 ரூபா டார்கெட்டுங்கிறது அசால்ட்டாக ஹிட் ஆயிரும். இப்போ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் நான் வச்சிருக்கிறது. இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய கேண்டில் மேலே வந்தாலும் கூட அந்த 10 ரூபா தான் உங்களுக்கு வந்திருக்கே தவிர அதை காட்டிலும் அதிகமாக வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். இன்றைக்கி ப்ரீமியம் வந்துட்டு பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஒரு குறைவான டார்கெட் வச்சனால அந்த டார்கெட் ஹிட் ஆகிருச்சு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா கொண்டு வந்தாச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அடுத்தது என்ட்ரி கிடச்சது அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். அந்த ட்ரெண்ட் லைனே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. மேபி வந்துட்டு நான் இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் நான் இப்போ மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட் லெவலில் டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே அந்த சப்போர்ட் லெவலில் வந்து டச் ஆகும்போது நான் ஒரு லாட் பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், கீழே இறங்குச்சு அப்படின்னா நான் அந்த ஒரு லாட்டை வந்து பை பண்ணிக்கிறேன், சரிங்களா? கால் சைடில். ஓகே, அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வருமானது தெரியல. ஸோ நான் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் இந்த இடத்துலையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. சப்போஸ் நம்ம அந்த மார்க் பண்ண சப்போர்ட் லெவலுக்கு திரும்பவும் கீழே இறங்குச்சினாலும் கூட நம்ம அடிஷ்னலாக ஒரு லாட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு லாட்டு மட்டும் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் மேலே போகும் அப்படின்ற ஒரு கணிப்பில் நான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், நமக்கு மேலே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கேண்டில் வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம்,
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு மூமெண்ட் எப்படி போகுதுன்றதை தெரியும், சரிங்களா? ஓகே, இப்போ நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கேண்டில்ஸ் வந்துட்டு மேலே மூமெண்ட் ஆகிட்டுருக்குது. நான் வந்துட்டு ஒரு 335 இடத்துல வந்து நான் ஸ்டாப்லாஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பொசனை எடுத்து ஒரு 30 ரூபா டார்கெட் வச்சாச்சு. 30 ரூபா டார்கெட் வச்சு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு லாட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 30 ரூபா டார்கெட் வச்சு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1900 ரூபாய் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்டாப் ஆகலை, ஒரு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு மே மார்க்கெட் மேலே ஏறிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலோட வெளியே வர்றது நல்லது. ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக மேலே ஏறுதோ அவ்வளோ ஸ்பீடாக கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஏதோ ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இல்லை அந்த ஃபிப்போட லெவலையோ டச் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆயிரும். அதனால் வந்து எப்போவுமே ஒரு டார்கெட் போட்டு டக்குன்னு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு 30 ரூபா நீங்கள் டார்கெட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே இறங்குச்சினாலும் அந்த 10 ரூபா ப்ராஃபிட்டோடவாது நீங்கள் வெளியே வர முடியும், சரிங்களா? அதுக்காக தான் ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதை குறித்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்குங்க. நான் 1000 சொல்லலாம், அதேமாதிரி மற்ற யூடியூபர்ஸ் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லா விஷயமே நீங்கள் கேளுங்கள். கேட்டு எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கி அந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி லைவிடமோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கு லைவிடமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா மட்டும் நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கற்றுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.